அப்போ எங்க ஓட்டுக்கு என்ன மரியாதை? பிக் பாஸ் வச்ச ட்விஸ்ட்டு, அழுகாச்சி டிராமா போட்ட ஜாக்லின். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த வார டாஸ்கில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் அணி வெற்றி பெற்று ஆண்களோட மூஞ்சியில் கறியை பூசியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாரு. அதாவது இந்த டாஸ்க்கு நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு துருப்பு சீட்டு. அதன்படி இப்போது பெண்கள் அணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இந்த வாரம் நாலு பேர் பார்த்தீங்கன்னா, நாலு பேர் பெண்கள் வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களில் ஒருத்தவங்களை மற்ற பெண்கள் காப்பாற்றலாம் அப்படிங்கிறது விதிமுறை. ஆனால் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் மற்ற பெண்கள் எல்லாருமே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இதில் சாட்சினா ரெண்டாவது முறையாக எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது, அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே போல் ஜாக்லின் கண்ணீரோடையும் கோரிக்கை வைக்கிறாங்க. சௌந்தர்யா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி அரசியல்வாதி போல் பேசுகிறாங்க. இதில் தர்ஷா குப்தா எனக்கு ஓட்டு கேட்க உரிமையே இல்லை அப்படிங்கிற மாதிரியா விரக்தியில் பேசுகிறாங்க. இதனால் மற்ற பெண்கள் தான் தலையில் கை வச்சபடி உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலியமாக வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இறுதியாக அவங்க ஜாக்லினை முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வந்த முத நாள்லேருந்தே எதனா ஒன்று பண்ணி தங்களுடைய அணிக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு வராங்க. அதனால் ஜாக்லினை மற்ற பெண்கள் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஓட்டு போட்ட எங்களுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஸோ எனிவே, இந்த மாதிரி நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு டாஸ்க்கு கொடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரியா எவிக்ஷனில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறது எந்த வகையில் நியாயம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.